சிங்கம் புலிய வந்து உண்மையாலுமே சொல்றா, துரத்தி துரத்தி அடிக்கணும். உனக்கு இது தேவையா எசம்மான்னு கூப்பிடுவாரு. அடைச்சா என்னடா பாய்கிட்ட என்ன எசம்மா முதலாளின்னு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா அந்த படத்துக்காக அழுதுகிட்டு இருக்கேன். பார்த்ததுல இருந்து போலீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே உக்காராதீங்கடா. உன் பிள்ளைய கொண்டுட்டானா, அவனை போட்டு நீ உள்ள போய் நீ சாவிட. என் வயிற்றுலையும் பசி, என் கண்ணுலையும் பசி, என் மனசுலையும் வேதனை அவ்வளோ. நட்ராஜண்ணா அண்ணா, உங்க வீட்டுக்கு வந்து நான் போட்டேன். தம்பி வந்து நல்லா பண்ணியிருக்கா அப்படியே, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பு தரல, அதனால கடுப்புல இருக்கேன். நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. மகாராஜானா நம்ம அந்த காலத்துல, ஓகேவா, நம்ம நாட்டு மக்களை பாத்துக்கிறவங்கள தான் மகாராஜான்னு சொல்லுவோம் இல்லையா. யமராஜா கூட வேலைக்காரன் வந்து எசம்மான்னு கூப்பிடுவாரு. அடைச்சா என்னடா பாய்கிட்ட என்ன எசம்மா முதலாளின்னுகிட்டு, மகாராஜான்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லுவார் யமராஜாயா இல்லையா. அந்த மாதிரி தான் குடும்பத்தில் தான் பொண்ணுக்கு ஒன்று ஆச்சின்னொடனே மகாராஜாவாக இறங்கி விஜய் சேதுபதியை களம் காண்டிருக்காருப்பார். 2024 ஒரு சிறந்த படமாக இது அமையும். ஆனால் தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு குப்பைத்தொட்டி காணா போச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாக வாழ்க்கையில் பிள்ளை கெட்டு போச்சுன்னா குப்பைத்தொட்டி தான்டா. என்னதான் நம்ம சீர்படுத்தினாலும் அது எப்படினாலும் அது மூஞ்சி தெரிஞ்சுன்னா நம்ம சமுதாயம் அதை விடாதுரா. அதை தான் எடுத்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக அந்த படத்துக்காக அழுதுகிட்டு இருக்கேன். பார்த்ததுலேருந்து அந்த சீனை கொண்டு போன விதமும் அந்த கண்டென்ட்டும் தான் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது படம். ஓகேவா, பொம்பளை பிள்ளைங்க தான் கூட்டிகிட்டு போவேண்ணா, ஏன்னா அதுங்க பயப்படுங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்குமானு அதுங்க அப்புறம் எங்கே வெளியே அனுப்புனாலும் இந்த மாதிரி யோசிக்குங்க. ஓகேவா, அது ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு, வெளியே போயெல்லாம் நடக்கலை. அதுதான் கண்டென்ட். அதுக்கு தான் எதை சொல்கிறேன், எல்லோரும் இந்தவங்க பொம்பளை பிள்ளைய பற்றி அந்த மகாராஜாங்களா, ஐயா போலீஸில் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே உக்காராதீங்கடா. உன் பிள்ளைய கொண்டுட்டானா, அவனை போட்டு நீ உள்ளே போய் நீ சாவுடா. ஏன்னா அதோ அந்த வழியோட மனுஷன் 50 வருஷம் 60 வருஷம் வாழ்கிறத விட பழி வாங்கிட்டு நிம்மதியாக அடுத்த வருஷமே நம்ம செத்து போயிட்டா கூட அடுத்து நம்மளை ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறத குறைப்பானுங்க. திருட போகிற இடத்துல திருட மட்டும் போங்கடா, ஏன்டா தேவையில்லாதெல்லாம் பண்ணுறீங்க, அதனால் வந்த விளைவு தானடா அப்படின்னு காட்டியிருக்காங்க. படம் சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். எப்பா அந்த மாதிரி நடக்காமையாப்பா இவங்கெல்லாம் கற்பனைன்னு போடுவாங்க. எத்தனை வீட்டில் வந்து இப்போ இந்த முருகன் ஒருத்தனை எய்ட்ஸ் வந்து அது நடிகைங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு கிலோ நகையை கொடுத்துட்டு ஒருத்தன் செத்து போனானே, ஓகேவா, அவங்க அவங்க கூட கொள்ளையடிக்கிறத கூட காட்டியிருக்கிறாங்க. ஒரு சீனுக்கு காட்டியிருக்காங்க, ஓகேவா. அப்போ அந்த சீனெல்லாம் தான் எடுத்திருக்காங்கன்னா நடக்கிறது தானே எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் கற்பனையும் சேர்ந்து எடுத்திருப்பாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா, எவனாலையும் ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து என்கிட்ட கூட ஒரு டைலாக் கொடுத்தா அடுத்த டைலாக் நான் அதை வச்சு தான் நான் கிரியேட் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா, ஒருத்தன் டைலாக் பேசுகிறான், அவன் டைலாக் நான் பேசிட்டேன்மா. அது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நடக்கிறத வச்சு தான் கிரியேட் பண்ணி எடுப்பாங்க. எத்தனையோ வீட்டில் தீரன அதிகாரம் ஒன்றுல அவர் காட்டியிருப்பார் கார்த்திக் படத்தில். வீட்டில் இருக்கிறத கொள்ளையடிச்சிட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை கற்பழிச்சிட்டு போகிறதெல்லாம் காட்டியிருக்காங்களே, அதை தான் காட்டியிருக்காங்க. ஓகேவா, அதனால் அதை மாதிரி தான் சொல்கிறேன். இனிமேல் திருடனுங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் வரும். ஓகேவா, அந்த திருடனுங்களுக்கு நீ நகையை நட்டு வீடு வாசல் எதை வேணாலும் கொள்ளையடி. இந்த மாதிரி கொள்ளையடிக்க போனேன்னா, கற்பை கொள்ளையடிக்க போனேன்னா, அங்கே வந்து ஒரு மகாராஜா நிற்பான், அவன் தான் எங்கள் விஜய் சேதுபதி. ஓகேவா, அதான் படமாக சொல்கிறேன், எல்லாரும் பாசமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா மோசமான சீன்கள் வந்து அந்த கற்பழிப்பு சீன்லாம் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். எல்லா தந்தையார்களும் பார்க்கணும். பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டா ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். ஓகேவா, பரவாயில்ல, அவர் ரொம்ப பொறுப்பாக இருந்து தான் அவனுங்களை சூப்பராக போட்டு தள்ளுறாரு. கடைசியாக பார்த்தா ட்விஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா, அனுராகுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, தாங்க முடியாமல் அவனே வழியில் செத்து போயிடுறான். ஓகேவா, அந்த மாதிரிலாம் நிறைய சீன் நல்லா இருக்குது. படம் 2024 இது ஒரு அவார்டு படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஓகேவா, சிங்கம் புலிய வந்து உண்மையாலுமே சொல்கிறா, துரத்தி துரத்தி அடிக்கணும். உனக்கு இது தேவையா, என் ரெட்டை வச்சு உன் படத்தை பார்த்துட்டு நான் ஊருக்கு பஸ் ஏறி வந்தா இந்த மாதிரி கேரக்டராக நீ நடிப்ப, அதை நடிக்கிறதுக்கு எவனுமே இல்லையா, நீ எதுக்கையா நடித்த அந்த மாதிரி அந்த கேரக்டரை, ரொம்ப வல்கராசி நடிச்சிட்டார் அவர், இவ்வளோ நாள் சேர்த்த புகழ் எல்லாமே போயிடுச்சு, நடித்தது சூப்பரு. ஓகேவா, நடிப்பு சூப்பரு, நாங்கள்லாம் நடிகையா நடிப்பாக பார்க்க மாட்டோம்ல தமிழ்நாட்டு ஆளுங்களாம், நீ ஊர் ஆளு தானே, உனக்கு எவ்வளோ பேர் இனிமேல் கழி ஊத்த போகிறான்னு பாரு, உனக்கு ஏன் தேவையில்லாத கேரக்டரு. ஓகேவா, ஆமாம், அது வந்து நீ போய் படத்தை பார்த்துட்டு வந்து பேசு. அது வந்து வேற,
அது வந்து ஒருத்தனை கொள்றது உள்ள தொல்றது அது புதைக்கிறது அது வேற அடு நடிப்பு அறக்கம். இது வந்து பொம்பளை பிள்ளைய நீ இவ்வளோ நாளாக கேமெடி பண்ணிவிட்டு பொம்பளை பிள்ளைய போய் கற்பழிக்கிற சீனுக்கா போய் நீ அதை நடிக்கணும், அதுக்கு நடிக்க நடிக்காமே இருக்கலாமே. அதை நடிப்பாலே நாங்கள் தமிழ்நாட்டு ஆளுங்களாம் எடுத்துக்க மாட்டேன்டா. ஆமாம், உனக்கு என்ன தெரியும், நீ போய் படத்தை பார்த்துட்டு வா, அழுதவளுக்கு தான் தெரியும் அந்த ஃபீலிங்கு. ஓகேவா? என்னப்பா அழுதீங்க? சத்தியமாக இன்ன வரைக்கும் ஆப்பே பண்ணல பாரு, எல்லாமே ஃபுல்லு க்ரை தான். ஓகேவா? என் வயிற்றுலேயும் பசி, என் கண்ணுலேயும் பசி, என் மனசுலேயும் வேதனை, அவ்வளோ அவ்வளோ வேதனை அந்த படத்தை பார்த்துட்டு. இல்லை, பெண்கள் வந்து அம்மா புருஷம் டாட்டியாக வரட்டும், பொம்பளை பிள்ளை பார்த்தவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர வேணாம், வேண்டாம், பாவம். ஆமாம், ரொம்ப தாங்க முடியாது. பிள்ளைங்க தான் மெயினாக கூப்பிட்டு வந்து படத்தை பார்க்க வைக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை இல்லை ஆண் பிள்ளைங்களே அவங்கள தானே கூப்பிட்டு அது வந்து அவங்க அம்மா அப்பா வளர்ப்பில் சரியாக கரெக்ட் பண்ணிக்குவாங்க. புரியுதா? என்ன மாதிரி ஒரு அம்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லா வீட்லேயும் ஓகேவா, எந்த பிள்ளையுமே தப்பு பண்ணாது. என் பிள்ளை காலேஜ் விட்டு வந்தால் கூட நான் என்ன சாப்பிட்ணும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நான் நல்லா தாயாக பர்
ஊர்ல இருக்கிற மொள்ள மாறி பைய முடிஞ்சோக்கி பைய அந்த பயலுகளுக்கு கூட்டிட்டு வந்து இந்த படத்தை காட்டுங்க. திருட போனோமா திருடு, ஒருத்தன் பூட்டு திருடுவோம், பூட்டை உடச்சி வீட்டை மட்டும் திருடுவான். ஒவ்வொரு திருட்டுக்கும் ஒவ்வொரு லாஜிக் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த லாஜிக்கை வந்து ஒழிக்கணும். திருட போனால் திருடிட்டு மட்டும் வா, பொருள் போனால் அவங்க சம்பாரிச்சுக்குவாங்க. ஓகேவா? பிள்ளையோட கற்பு, அதோட வலி, அதோட வேதனை, அதை எவன் சம்பாதிப்பான்? அதுதான் கண்டென்ட்டு. அதுக்கு தான் சுகந்திய காலு. அழுகிறதுலேயும் 1000 வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் செத்து போனால் அழுகலாம், அது வேற. ஆனால் அது கொடுமைடா அந்த குழந்தையெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறது. அதுவும் சிங்கம் புலி இருக்கு பாரு, குரங்கு பைய, நாரப்பைய, செத்த பைய. சரி விடு. நட்ராஜ் அண்ணா, அண்ணா உங்கள் வீட்டுக்கு வந்து நான் போட்டா எடுத்த ஞாபகம் இருக்கானா? நான் மார்க்கெட்டிங் செய்கிறதே உங்களால் தான் விட்டேன் நான் சதுரங்க வேட்டையை பார்த்துட்டு. ஓகேங்களா? சூப்பராக பண்ணியிருக்கீங்கண்ணா. மொதல் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பார், பூம்சி ஏறிக்கிட்டே இருக்கும், குப்பை தொட்டிக்கு என் உயிரை எடுக்கிறானேன்னு. கடைசியாக அந்த குப்பை தொட்டியில் இருந்தது லட்சுமி யாருன்னு தெரிகிறப்ப நீயே போட்டுருன்னு ஒரு கத்தியை தூக்கி கொடுக்குறப்பாரு. நீ நட்டி இல்லை, கெட்டி. சூப்பர்ண்ணா, சூப்பர், சூப்பர்ண்ணா. அதான் தம்பி வந்து நல்லா பண்ணியிருக்கா அப்படியே, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பு தரலை, அதனால் கடுப்பில் இருக்கேன். இல்லை, குரங்கு பொம்மையில் ஒரு சீன் கொடுத்தாரு, இதில் அப்பையும் கேட்டால் படம் ஓடுறப்பலாம் அக்காவுக்கு ஒரு சின்ன சீனாவது கொடுறா, ஏதாவது கும்பலையாவது ஒரு சீன் கொடுறான்னு, கொடுக்கவே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்கா அப்படி. ஏன் அவனை ஏன் வருத்தணும்? நம்மளாம் விஜயகாந்துடா, நல்லா பொம்பளை விஜயகாந்துடா, நீ எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன்டா. என்ன என்னோட வெற்றி வந்து தாமதப்படும், யாராலையும் தடுக்க முடியாது. ஓகேவா? அவ்வளோதான். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் மட்டும் இல்லை, 2.5 மணி நேரமும் படம் விறுவிறுப்பாக தான் போகுது. ஹாஃப் அன் ஹவரில் எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில். ஓகேவா? அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. எல்லாரும் படம் பார்க்கணும். நான் கதையை நான் சொல்லிட்டேன், சொல்லக்கூடாதா என்னன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ஆமாம், பெரிய நடிகர்லாம் 50வது படம்லாம் வந்து சரியா போகல. ஆமா, விஜய் சாருக்கு சூறா போகல. ஆமா, இந்த படம் எப்படி சொல்றீங்க? உண்மையாலுமே அவருக்கு மிகப்பெரிய லக்கு தான். எனக்கு என்னமோ அவர் நடிச்ச 50 படமும் எனக்கு நினைவுலையே இல்லை. அவர் நடித்த 50வது படம் மட்டும்தான் விஜய் சேதுபதினு ஒருத்தர் இந்த உலகத்திலேயே இருக்கிறாரு. மகாராஜாவாக வந்து மக்களை வந்து தன்னோட பெண்ணை வந்து காப்பாற்ற வந்திருக்காருன்னு எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? இல்லை, எனக்கு அந்தளவுக்கு தாக்கம் இல்லை. இந்த படம் ரொம்ப தாக்கமாக இருந்துச்சு. நான் பார்க்க வந்து நட்டி சாருக்காகவும் சரி, கதை உங்கள் என்ன மாதிரி யூடியூப் சேனல்காரவங்களாம் நம்மளால் 10 ரூபா சம்பாதிக்கிறானுங்களே, அவனுங்களும் வாழட்டும், நம்ம தான் வாழலை அப்படின்னு நினச்சி வந்தேன். பரவாயில்ல, நான் வந்தோடனே என்னை விஜய் சேதுபதி சார் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டார். கிரீடமாக மகாராஜாவாக ஏறி உக்காந்துட்டார். அருமை, அருமை, அருமை. மகாராஜாண்ணா, விஜய் சேதுபதி அண்ணா, நிறைய பையன் துரோகம் பண்ணிட்டான். ஏன் அந்த நித்திலன் கூட எனக்கு ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு தரல. நீங்களாவது எனக்கு ஒரு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கண்ணா. ஓகேங்களா? நானும் டப்பிங் யூனியன் தான், நானும் வந்து நடிகர் சங்கம் தான். பார்த்துக்கோங்கண்ணா, உங்கள் வீட்டுக்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களா? எல்லா பொம்பளைங்களும் சொல்கிறாங்க ஆர்டிஸ்டெல்லாம், எனக்கு அதெல்லாம் வேணாம், உங்கள் படத்தில் ஒரு வெயிட்டான கேரக்டர் கொடுங்க. வாழ்க்கை முழுதும் உங்களை மகாராஜாவே நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.